Now exercise 9.4 la this is question number 4. இது அப்படிதான் என்ன டைப்பில் இருக்குது எக்ஸ்பவரன் டைப்பில் இருக்குது. ஸோ எக்ஸ்பவரன் டைப்பில் இருந்தாவே நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணோம், பெர்னாலிஸ் ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ தட் பெர்னாலிஸ் ஃபார்முலா என்ன, இன்டகிரல் யூவி டிஎக்ஸ் ஈக்குவல் டு யூவி ஒன் மைனஸ் யூ டேஸ் வி டூ ப்ளஸ் யூ டபுள் டேஸ் வி த்ரீ தென் மைனஸ் எக்ஸட்ரா அப்படின்னு சொல்லி எழுதிக்குவோம். அப்போ இங்கே யூ ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் தென் வி ஈக்குவல் டு காஸ் டூ எக்ஸ், இந்த சைடு இன்டகிரேட் பண்ணுவோம், இங்கே டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம். யூ டேஸ் ஈக்குவல் டு டூ எக்ஸ், யூ டபுள் டேஸ் ஈக்குவல் டு டூ, யூ ட்ரிபிள் டேஸ் தேவையில்லை, ஏன் ஜீரோ ஆயிரும், ஸோ அதோட ஸ்டாப் பண்ணிக்குவோம். தென் வி ஒன் ஈக்குவல் டு காஸ் அப்படிங்கிறப்போ இந்த இடத்துல நம்ம இன்டகிரேட் பண்ணுறப்போ காஸ்னால் ப்ளஸ் தான், ஸோ தட் யூ ஆர் ரைட்டிங் சைன் டூ எக்ஸ் பை டூ. இன்டகிரேஷனை பொறுத்தளவுக்கு இன்டகிரல் ஆஃப் சைன் எக்ஸ் டிஎக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் காஸ் எக்ஸ் வரும், அண்ட் இன்டகிரல் ஆஃப் காஸ் எக்ஸ் டிஎக்ஸ் அப்படின்னா ப்ளஸ் சைன் எக்ஸ் அப்படின்னு சொல்லி வரும். தென் எகெயின் வி டூ, வி டூங்கிறப்ப இதை ஒன் பை டூன்னு எடுத்துக்க, சைனுக்கு என்ன வரும் மைனஸ் வரும், ஸோ மைனஸ் காஸ் டூ எக்ஸ் டிவைடட் பை டூ அப்படின்னு சொல்லி எழுதிக்குவோம். இப்போ ஃபார்முலாவை அப்ளை பண்ணு, இன்டகிரல் ஜீரோ டு ஃபைவ் பை டூ தென் எக்ஸ் ஸ்கொயர் காஸ் டூ எக்ஸ் டி எக்ஸ். எக்ஸ் ஸ்கொயர் காஸ் டூ எக்ஸ் டிஎக்ஸ், ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு இந்த இடத்துல என்ன எழுதிக்குவோம், இந்த அங்கே அந்த ஃபார்மில் படி எழுதணும் இல்லையா, டூ யூ வி ஒன் மைனஸ் யூ டேஸ் வி டூ தென் ப்ளஸ் யூ டபுள் டேஸ் தென் வி த்ரீ இந்த மாதிரி போகும். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு வாட் இஸ் யூ, யூ வந்து எக்ஸ் ஸ்கொயர் தென் வி ஒன் வந்து சைன் டூ எக்ஸ் பை டூ தென் மைனஸ் யூ டேஸ் வந்து டூ எக்ஸ் தென் வி டூ மைனஸ் காஸ் டூ எக்ஸ் பை ஃபோர் இல்லையா, யூ தென் யூ டபுள் டேஸ் இல்லையா, ஸோ தென் ப்ளஸ் இங்கே ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் யூ டபுள் டேஸ் வந்து டூ ப்ராக்கெட் இங்கே என்ன ஒரு அடுத்தது வி த்ரீ, இங்கே வி த்ரீயும் கண்டுபிடிக்கணும்ல, ஸோ வி த்ரீ ஈக்குவல் டு ஏன்னா யூ டபுள் டேஸ் வர்றப்போ இந்த இடத்துல என்ன இருக்குது வி த்ரீ, இங்கே டபுள் டேஸ் வர்றப்போ இந்த இடத்துல வி டூ, இல்லை இது டூன்னு கூட எழுதலாம், இந்த மாதிரியெல்லாம் கூட எழுதலாம், இங்கே யூ டூ இது யூ ஒன் இந்த மாதிரியும் எழுதலாம். ஸோ வி த்ரீ ஈக்குவல் டு இங்கே ஒன் பை ஃபோர் மைனஸ் காஸுக்கு என்ன வரும் சைன், ஸோ சைன் டூ எக்ஸ் டிவைடட் பை டூ, அப்போ இங்கே எயிட் வருமா, ஸோ மைனஸ் ஒன் பை எயிட் சைன் டூ எக்ஸ் தென் லிமிட் வந்து ஜீரோ டு ஃபைவ் பை டூ, ஜீரோ டு ஃபைவ் பை டூ, ஸோ தட் இஸ் யூ. இப்போ லிமிட் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக அப்ளை பண்ணணும், எக்ஸுக்கு என்ன பண்ணணும் ஃபைவ் பை டூ த ஹோல் ஸ்கொயர் தென் ஒன் பை டூ தென் சைன் டூ எக்ஸுக்கு ஃபைவ் பை டூ தென் மைனஸ் டூ, இங்கே இது என்ன ஆயிரும் கேன்சல் ஆயிரும், தென் ஃபார் எக்ஸ் யூ ஆர் ரைட்டிங் ஃபைவ் பை டூ, இங்கே மைனஸ் மைனஸ் என்ன ப்ளஸ்ஸு இல்லையா, இங்கே 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 ஒரு டூ இருக்கு இல்லையா, இங்கே ஒன் பை டூன்னு எடுத்துகிட்டு இப்போ எக்ஸுக்கு ஃபைவ் பை டூ ஃபார் எக்ஸ் யூ ஆர் ரைட்டிங் ஃபைவ் பை டூ, இந்த மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆயிடுச்சு தென் காஸ் டூ எக்ஸுக்கு வேறு வேறு எக்ஸ் கம்ஸ் யூ ஆர் ரைட்டிங் ஃபைவ் பை டூ தென் இங்கே மைனஸ் வரும் இங்கே இது இது கேன்சல் ஆகினா ஒன் பை ஃபோர் இங்கே மைனஸ்ஸு, ஸோ சைன் டூ ஃபார் எக்ஸு யூ ஆர் ரைட்டிங் ஃபைவ் பை டூ, எல்லா இடத்துலையுமே ஃபைவ் பை டூ வந்து போட்டோம். அடுத்தது நெக்ஸ்ட்டு வந்து எல்லாமே ஜீரோ ஆயிரும், லோயர் லிமிட்டு சைனுக்கு என்ன வரும் ஜீரோ, இங்கே இங்கே எக்ஸ் இருக்குது ஸோ ஜீரோ இன்ட்டு சம்திங் இதுவும்
0 அடுத்தது 0 அப்படினு சொல்லி மாறிடும் so that is equal to pi squared by இங்க ஒரு 4 இங்க ஒரு 2 8 then இது இது கேன்சல் ஆயிடும் sin pi 0 you know sin pi equal to 0 then cos pi equal to minus 1 then plus இங்க pi by 2 2 இங்க 4 இது இது கேன்சல் ஆயிடும் ஸோ இந்த இடத்துல என்ன இருக்கும் காஸ்பை காஸ்பையோட வேல்யூ என்ன மைனஸ் ஒன் தென் மைனஸ் ஒன் பை ஃபோர் இது ஏற்கனவே என்ன ஆயிடுச்சு ஜீரோ ஸோ ஃபைனலாக ஆன்சர் வந்து இது ஜீரோ அதுவும் ஜீரோ ஆயிடுச்சு ஸோ ஜீரோ மைனஸ் ஃபைவ் பை ஃபோர் இங்கே ஜீரோ ஸோ த ஆன்சர் ஃபார் திஸ் மைனஸ் ஃபைவ் பை